சபையின் அதிகால வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரோ, அவை அவனுடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரும் வடிவமை நோக்கி பார்க்குறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். சீக்கிரம் தீர்க்க தரிசன புத்தகம் 37 அதிகாரம். அதனுடைய கை என்னுடைய என்மையில் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிக உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்ன நோக்கி மனபுத்தினே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர் அதை அறிகிறேன் நீர். அப்பொழுது அவர் நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை குறித்து சொல்ல வேண்டியது என்னவென்றார், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராக ஆண்டவர் இருந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களை ஆவியை கட்டிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகின்றார். எனக்குள் கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிட்டு, இதோ அசைவுண்டாக ஒவ்வொரு எலும்பும் தந்த எலும்புடைய சேர்ந்து கொண்டன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிட்டு மேற்புறமும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளின் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ ஆவியை நோக்கி நீ தீர்க்க தரிசன உரை மனுபுத்திரை, நீ தீர்க்க தரிசன ஆவியை நோக்கி கத்ராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றார், ஆவியை நீ காட்டு திசையின் ஆளும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல்கின்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்கள் மேல் பிரவேசிக்க அவர் உயிரடைந்து காலுண்டி மகா பெரிய சேனையாக நின்றது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்தின் எலும்புள்ள சிறுவம்சர் அனைவருமேதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு எங்கள் நம்பிக்கையாட்டு போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது, இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிதாக்கள் பிரேத குழிகளை குறித்திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளியிடவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்து வரப்பண்ணவும், என் ஜனங்கள் நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணவும், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்தனை ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கு அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்து என்று எழுது, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் இப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று கோல் என்றும் எழுது, அவைகள் ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசை விசை அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் என்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் கேட்டால் நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராஹிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகளை என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல் என்றார். சொல்லும் பொழுது எழுதின கோல்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் சுத்தாரை அவர்கள் கோல் என்று ஜாதி எடுத்து அழைத்து அவர்களை சேர்த்து அவர்களை சுயதேசத்தில் வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்தில் ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா ஆவார்கள், எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்களில் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பார்கள், இருப்பதில்லை. அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களிலும் பிரிந்து வருவதும் இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் அருவறுப்புகளும் தங்களுடைய சகல மீறுதலும் தங்களை தீட்டுப்படுத்துகள் அவர்கள் குடியிருந்து பாவம் செய்தவர்கள் இடங்களில் எல்லாம் அவர்களை நீங்கி ரட்சித்து அவர்களை சுதந்திரமாக பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் ஜனமாயிருப்பார், என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது என் நியாயங்களை நடந்து என் கட்டளையை கை கொண்டு அவைகளின்படி என் தாசனாகிய யாக்கோபு கொடுத்தது உங்கள் பிதாக்கள் குடியிருந்த மாதிரி தேசத்து குடியிருப்பார்கள். அவர்கள் அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளை அதில் என்னென்னைக்கு குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்னென்னைக்கும் அவருக்கு அதிபதியாக இருப்பார். நான் அவருடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்தக பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என் நிர்ணயிக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசத்தில் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்தத்தில் அவர்கள் நடுவில் என் நிர்ணயிக்கும் இருக்கும் பொழுது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அதிகாரம் 38. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்தனையும் மோசேத்து மேசேக்கு தோபால் ஜாதிகளின் தலைமையிலான அதிகாரியும் ஆகோகு தேசத்தான தேசத்திற்கு உன் முகத்தை
தலைமையிலான அதிபதியாக மாகோகு சத்துனான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்கிறார். மேசேக்கு தோபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திரும்பி உன் வாயில் திருடுகளை போட்டு உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் தரித்தவர்களையும் பரிசையும் கேடமாக திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களால் பிடித்திருப்பார்கள். அவர்களோடே பெர்சியரும் எத்தியோப்பியரும் லிபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சியர் அவன் தடுத்திருப்பார்கள். கோமரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் கடவுள் தோகர்மா வம்சத்தாரும் அவருடைய எல்லா இராணுவ காரணமாக திரளான ஜனங்களுடனே கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படுவனுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாகிரு. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களாயிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாலாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகள் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் சிறவேலின் மலைகளுக்கு விரோதமாக வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றைப் போல் எழும்பி வருவாய். நீ உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னுடைய குடியிருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாலாய் கிடந்து திரும்ப குடியேறப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆட்சிகளையும் சம்பாதித்த தேசங்கள் நடுவிலே குடியிருக்கும் உன் இருதயத்தில் யோசனைகளை திருப்பும்படிக்கு விரோதமாக உன் திருப்பும்படிக்கு உன் கையை உன் இருதயத்திலே யோசனைகளும் நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்களையும் கிடக்கிற கிராமங்களுக்கு தேசத்துக்கு விரோதமாக போவேன். நிர்விசாரத்தோடு குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்களில் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்ப்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். சேபா தேசத்தார் தேதான் தேசத்தாரும் தரிசித்து வந்தனர் பாலசிங்கங்கள் அவருடைய நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறேன் என்று நீ சூறையாடி வெள்ளையும் பொன்னையும் ஆசையும் எடுத்து கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுவதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். ஆகையால் மனுபுத்திரனே, நீ திருக்கு தரிசனத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதிகாரிவாய், அல்லது அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதேசத்தில் உணவத்தில் இருக்கிறவர்கள் பெரிய கூட்டம் திரளான சேனையுமாயிருக்கும். சேனை இருக்கிற நீ கார்மிக ஜனம் இஸ்ரவேல் குரோதமாக எழும்பி விடுவாய். கடைசி நாட்கள் சம்பளுக்கு ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக மூலமாய் பரிசுத்திர விளங்கப்படுகிறது. அவர்கள் என்னை அழியும்படி உன் தேசத்துக்கு உன்னை விரோதமாக வரப்பண்ணுவேன். உன்னை அவர்களுக்கு நாட்களில் அநேக வருஷமாய் தீர்க்கதரிசன ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேச தூரமாக ஓகு வருங்காலத்தில் என் உக்கிரகம் என் ஆட்சியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினாலே சமுத்திரத்து மச்சங்கள் ஆகாயத்து பறவைகளில் இவர்கள் வருகிற சகல பிராணிகள் தேசங்களில் சகல அருஜீவங்கள் அதிலும் பர்வதங்கள் இப்படியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதங்களும் தரையில் விழுந்து போகும் என்று என் எரிச்சலும் என் சின்னத்தின் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். என் எல்லா மலைகளும் பட்டயத்தை எனக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். அவனவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் கொள்ளையினோய் நான் இரத்த சிந்தினால் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேல் என் இராணுவங்களின் அவனோடு இருக்கும்பொழுது திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையும் பெருங்கால் மலையும் அக்னியையும் கந்தகத்தையும் பரிசிக்க பண்ணுவேன். விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தை விளங்குவதை அறிமுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் அறிந்து கொள்வார்கள். அதிகாரம் 39. இப்பொழுது மனபுத்திரனே, நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராய் ஆண்டு உரைக்கிறார், மேசேக் தோபால் ஜாதிகளின் அதிபதியாக கோகை நான் உங்களுக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்ப உன்னை 6 திருடுகளால் இழுத்து உன்னை வடப்புறத்திலிருந்து எழும்பும் சிறுவேல் மலைகளில் வரப்பண்ணும். உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன். நீயும் எல்லா இராணுவங்களும் உன்னுடைய ஜனங்களும் சிறுவேலின் மேல் மலைகளாவீர்கள். உராஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கு வெளியின் மிருகங்களுக்கு உன்னை இரையாக்க கொடுப்பேன். விசாலமான வெளியிலே விழுவாய். இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மாகோ கிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாக கிடக்கிற இடத்திலும் அக்னியை
அனுப்புவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை நீ பரிசுத்த குலத்தில் ஆக்க மாட்டேன் என்று இஸ்ரவேல் பரிசுத்தாகி கர்த்தரின் பிரஜாதிகளுக்கு அறிந்து கொள்வார்கள். இதோ அது வந்து அது சம்பவித்து என் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது. நான் சொன்னது நாள் இதுவே இஸ்ரவேல் பட்டணங்கள் குடியிருக்க வெளியே போய் பேடகங்களும் பரிசுகளும் வில்களும் அம்புகளும் ஈட்டியிலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவர்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் வெளியிலிருந்து வரவு கொண்டு வராமல் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்கள் சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்து கிழக்கு பிரயாணக்காரன் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானம் கொடுப்பேன். அது வழிபோக்கு மூக்கு ஒத்தி கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையும் புகைத்து அதை ஆம் கோகையின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புகைத்தீரே 7 மாதம் சொல்லும். தேசின் ஜனங்களாரும் புகைத்து கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் நாளிலே அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதிலே கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தம் தேசம் சிறியர் மனுஷர் சிறியவர்களை கூட புதைக்கிறவர்கள் தெரிந்து நியமிக்கப்படுவார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பு அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்தில் சுற்றித்திரைவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒரு மனுஷன் எலும்பை காணும் பொழுது புதைக்கிறவர்கள் அதை ஆமன் கோகோடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கட்டும் அதனவன் இடையிலே ஒரு அடையாளத்தை நாட்டு என்றான். அந்த நகரத்துக்கு ஆமோன என்ற பெயரிடப்படும். இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள். மனுபுத்திரனை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ சகல பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி நீங்கள் வேகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளை நான் உங்களுக்கு செய்யும் மகா யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் நின்று இரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலியின் மாம்சத்திலிருந்து பூமியே பிரபுக்களின் ரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொளுத்து போன ஆட்டுக்கடாக்களும் மாட்டுக்குட்டிகளும் வெள்ளாட்டு கடாக்களும் கலைகளும் சமமானவர்கள். நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகவும் கொழுப்பை தின்று வெறியாகவும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாக என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரமசாலி யுத்த வீரர்களையும் தின்று திருப்தியாகிறீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லேன். இவ்விதமாக என் மகிமையை நான் புறஜாதிக்குழுக்களை விளங்க பண்ணுவேன் என்று செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளையும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமித்துமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு என் விரோதமாய் துரோகம் பண்ணபடி என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் அனைவரும் பட்டயத்துக்குழுந்து அவர்களுடைய அசுத்தத்துக்கு அடுத்ததாகவும் தங்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். அதிலாகி கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கள் சுகமாய் தங்கள் இதயத்தில் குடியிருக்கிற எனக்கு விரோதமாய் தங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி சிறுவன் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். நான் அவர்கள் ஜனதசங்களிலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களிலிருந்து அவர்களை கூட்டி கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நான் பரிசுத்தர் என்று விளங்கும் பொழுது தங்களை புறஜாதிகளிடத்து சிறைப்பட்டு போகிற நான் தங்கள் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டி கொண்டு வந்தேன் என்பதனால் என் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை நீ அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாரம் 40. நாங்கள் சிறைப்பட்டு போன 25வது வருஷத்தின் ஆரம்பத்திலே 1வது மாதம் 10ஆம் தேதியாக அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்திற்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷமாக இருந்தது ஆயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதே அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாக இருந்தது. அவர் கையில் சணர் கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலில் நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரன், என்னை கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பித்ததெல்லாம் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும். நீ இங்கே கொண்டு வரப்படும் நீ என்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இதோ ஆலயத்திற்கு புறமே சுற்றிலும் ஒரு மதில் இருந்த அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு நிலமும் தமது கை முளத்திலும் 4 விளக்கடி அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் ஒரு கோல்
உயரம் ஒரு கோலாகவும் இருந்தது. பின்பு அவர் கிழக்கே இருந்து வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியே ஒரு கோல அகலமாகவும் மறு வாசற்படியே ஒரு கோல அகலமாகவும் அளந்தார். ஒவ்வொரு அறையும் ஒரு கோல் நிலம் ஒவ்வொரு கோல் அகலமாக இருந்தது. அறை வீடுகளுக்கு நடுவே ஐந்து முளை இடம் வீட்டிருந்தது. வாசல் மண்டபத்திற்கு உன் வாசற்படி ஒரு கோல அளவாக இருந்தது. வாசல் மண்டபத்தையும் உள்ளே கோல் அளவாக அளந்தார். பின்பு வாசலின் மண்டபத்தை எட்டு முளமாகவும் அது தூணாதாரங்களை ரெண்டு முளமாகவும் அளந்தார். வாசலின் மண்டபம் அப்பும் உட்புறத்திலிருந்து கீழ்த்திசைக்கு எதிரான வாசலின் அறைகள் இப்புறத்திலே மூன்றாம் அப்புறத்தில் மூன்றுமாக இருந்தது. அவைகள் மூன்றுக்கு ஒரே அளவும் இப்புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூணாதாரங்கள் ஒரே அளவுமாக இருந்தது. பின்பு வாசல் நடையின் அகலத்தை பத்து முளமாகவும் வாசல் நீளத்தை பதிமூன்று முளமாகவும் அளந்தார். அறைகளுக்குள்ளே அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் ஒரு முளை இடமும் அந்த புறத்தில் ஒரு முளை இடமும் இருந்தது. ஒவ்வொரு அறை இந்த புறத்தில் ஆறு முளமாகவும் அந்த புறத்தில் ஆறு முளமாக இருந்தது. பின்பு வாசலில் இருந்த அறைகளின் மெத்தை நின்று மற்ற அறைகளின் மெத்தை மட்டும் இருபத்தைந்து முளமாகவும் வளர்ந்தார். கதவுக்கு கதவு நேராக இருந்தது. தூணாதாரங்களை அறுபது முளமாக வளர்ந்தார். இந்த தூணாதாரங்களின் அருகே சுற்றிலும் முன்வாசலின் முற்றம் இருந்தது. பிரவேச வாசலின் முகப்பு தொகைக்கு உட்புற வாசல் மண்டபம் மட்டும் ஐம்பது முளமாக இருந்தது. வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலும் உள்ள அறைகளும் அவைகளின் தூணாதாரங்கள் ஒடுக்கமான ஜனங்கள் இருந்தது. மண்டபம் ஜன்னல்கள் இருந்தது. மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது. உட்புறமாக சுற்றிலும் அந்த ஜனங்களும் ஜன்னல்களில் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது. பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தில் சுற்றிலும் பதித்த தலைவரிசையும் இருந்தது. அந்த தலைவரிசையின் முப்பது அறை வீடுகள் இருந்தது. வாசலுக்கு பக்கத்திலும் வாசலின் நீளத்துக்கு எதிரிலுள்ள அந்த தலைவரிசை தாழ்வான தலைவரிசையிலிருந்து பின்பு அவர் கீழ்வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரவேசித்து புறம் முகங்குப்புற புற முகப்பு மட்டுமல்ல விசாலத்தை அளந்தார். அது கிழக்குக்கும் வடக்கும் நூறு முளமாக இருந்தது. வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின் நிலத்தையும் அகலத்தையும் அளந்தார். அதற்கு இப்புறத்தில் மூன்று அறைகளும் அப்புறத்தில் மூன்று அறைகளும் இருந்தது. அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் முதல் வரிசையில் அளவுக்கு சரியாக இருந்தது. அதன் நீளம் ஐம்பது முளவும் அகல இருபத்தைந்து முளமாக இருந்தது. அது ஜன்னல்கள் அது மண்டபங்கள் அதுமேல் சித்திரித்த பேரிச்ச மரங்களும் கீழ்த்திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாக இருந்தது. அதில் ஏறுகிற ஏழு படிகளும் அதன் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னமாக இருந்தது. வட திசையிலும் கீழ்த்திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்தில் வாசல் இருந்த ஒரு வாசல் தூக்கி மற்றொரு வாசல் மட்டும் நூறு முளமாக அளந்தார். பின்பு என்னை தென் திசைக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே தென் திசைக்கு எதிரான வாசல் இருந்தது. அதன் தூணாதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார். அந்த ஜனங்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் ஐம்பது முளம் அகலம் இருபத்தைந்து முளமாக இருந்தது. அதன் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது. அதற்கு முன்பாக அதன் மண்டபங்கள் இருந்து அதன் துணாதாரங்களில் சுத்திரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்று அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது. உட்பிரகாரத்துக்கு வாசல் தென்சை எதிராக இருந்தது. தென்சை வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு முளமாக அளந்தார். பின்பு அவர் தெற்கு வாசல் என்னை உட்பிரவேசம் அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது. அதற்கு அதன் மண்டபங்கள் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. ஐம்பது முள அகலம் இருபத்தைந்து முளமாக இருந்தது. இருபத்தைந்து முள நீளம் ஐந்து முள அகலமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளியே பிரகாசத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்கள் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு உள்ளபடி அதற்கு ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது. பின்பு அவர் கீழ்த்திசை வழியாக என்னை உட்பிரவேசிக்க அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியான அந்த வாசலையும் வளர்ந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்கள் அளவுகளுக்கு சரியாக இருந்தது. அதற்கு அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்த நீளம் ஐம்பது முளம் அகலம் இருபத்தைந்து முளமாக இருந்தது. அந்த மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்கள் இருபுறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது. பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அதன் வாசலை அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அது மண்டபம் கலக்கப்பட்டது. அதை சுற்றி ஜனங்களும் இருந்தது. நீளம் ஐம்பது முளம் அகலம் இருபத்தைந்து முளவுமாக இருந்தது. அதன் தூணாதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்து இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூணாதாரங்கள் பெருச்சமாக சிதைக்கப்பட்டிருந்தது. அது அதற்கு எட்டு படிகள் இருந்தது. அதன் அறைகள் அதன் கதவுகளும் வாசலில் தூணாதாரங்களுக்கு அதிலிருந்து அங்கே தகன பலிகளுக்கு கழுவு அவர்கள் வாசல் மண்டபத்தில் இந்த புறத்தில் இரண்டு பீடங்களும் அந்த புறத்தில் ரெண்டு பீடங்களும் இருந்தது. அதை அவர்கள் மேல் தகன பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் கொட்டவர் நிவாரண பலியும் செலுத்துவார். வடக்கு வாசலுக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஏறிப்போகிற வெளிப்புறத்தில் ரெண்டு பீடங்களும் வாசலின் மண்டபத்தில் மறுபுறத்தில் ரெண்டு பீடங்களும் இருந்தது. வாசல் அருகே இந்த புறத்தில் நாலு பீடங்கள் அந்த புறத்தில் நாலு பீடங்களும் ஆக எட்டு பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள்.
சகன பலிக்குறுக்கு நாலு பீடங்கள் வெட்டின கல்லாக இருந்தது. அவைகள் ஒன்றே முள நீளமும் ஒன்றே முள அகலமும் ஒரு முள உயரமாக இருந்தது. அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள். நாலு விடுக்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாக அடிக்கப்பட்டிருந்தது. செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களில் வைக்கப்படும். உட்பிரகாரத்தில் உன் வாசலுக்கு புறமாக சங்கீதக்காரன் அறைவீடுகள் இருந்தது. அவைகள் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவர்கள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வடதிசைக்கு எதிராகவும் பின்பு அவர்கள் என்னை நோக்கி தென் திசைக்கு எதிராகவும் இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரிகளுடைய வடதிசைக்கு எதிராக இருக்கிறது. அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரிகளுடையது. இவர்கள் லேவியன் புத்திரருக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார். அவரிடத்தில் சேருகிற சாதோக்கன் புத்திரர் என்றார். அவர் பிரகாரத்தின் ஒரு முள நீளமாகவும் ஒரு முள அகலமாக வளர்ந்தார். அது சதுரமாக இருந்தது. பலிபீடம் ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூணாதாரம் இந்த புறத்தில் ஐந்து முளமும் அந்த புறத்தில் ஐந்து முளமாக அளந்தார். வாசலின் அகலம் இந்த புறம் மூன்று முளமும் அந்த புறம் மூன்று முளவுமாக இருந்தது. மண்டபத்தின் நீளம் 20 முளவு அகலம் 11 முளவுமாக இருந்தது. அதற்கு ஏறிப்போகிற படிகளும் இருந்தது. தூணாதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணம் அந்த புறத்தில் ஒரு தூணமாக இருந்தது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசி முடிந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் எங்களோடு இருந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடும் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலே வெளிப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரி செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமென்.